சண்டை போறதுன்னு வீம்புக்குனா வருவான், ரோட்ல கடை வச்சு பொழைக்கிறன்னு கேவலமா பேசுவாங்க. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பிள்ளைங்களை காப்பாத்தணுமே. என்ன மாதிரி பொம்பளைங்க எவ்வளவு பேரு, எவ்வளவு மனசுல கஷ்டத்தை வலியும் வேதனையும் இந்த பிளாட் பார்த்து ரோட்ல கடை வச்சு அதால எவ்வளவு வேதனைங்க அதுங்க அனுபவிச்சு ரோட்ல உட்காந்துட்டு இருக்கு. தெரியுமா, ஐயா முக ஸ்டாலின் ஐயா அவர் பார்வைக்கு போச்சுன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு செய்யுங்க, எனக்கு மட்டும் செய்யுங்க. ஐயா அதுங்க பிளாட் பார்த்துல ரோட்ல இருக்கிற கடை வியாபாரிகளுக்கெல்லாம் முதல்ல எல்லாருக்குமே வணக்கம். இந்த பூக்கடை வச்சு நான் ஒரு அளவுக்கு என்னோட தினமும் சாப்பாடு செலவுக்கும் குழம்பு செலவுக்கு என் பொழப்பு போது ஏதோ அந்த பூக்கடையை வச்சு, அது இல்லைன்னு நான் சொல்லக்கூடாது. செய்கிற தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. அது என்ன அந்த பூ வியாபாரிகளுக்கு இந்த தமிழ் மக்கள் எல்லாருக்குமே இந்த தொழிலாளி தினத்துக்கு ரொம்ப நான் என்ன சொல்கிறது வாழ்த்துக்கள். வாங்கிறது கிடையாது. தினமும் சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, வாடகை கொடுக்கறது, பிள்ளைங்களை காப்பாற்றி இப்படி தான் என் காலம் போயின்னு இருக்குதா கட்டி இந்த கவர்மெண்ட்டு எந்த சலுகையும் எங்களுக்கு வந்தது செய்யும். இப்போ உங்களுக்கு இதில் வர வருமானத்து மூலயமா உங்களோட வேற ஏதாச்சும் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு முடியுது? ஆசை தான் படுது, ஆசை தான் படலாம். சொந்த வீடு வாங்கலாம், நாலு பேராட்டம் போய்க்கலாம், அப்படியேதான் மனசுக்குள்ளே ஆசை தான், கோட்டை தான் கட்டணும்னு கட்டி அதை அடைய முடியல. அதை அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? மண் செலவு ஆசை தான் பட முடியுது நிறைவேறத்தில். ஏதோ பூக்கடை பிஸ்னஸில் நீங்கள் எந்த மாதிரியான சவால்களை சந்திக்கிறீங்க? இந்த பூக்கடை வியாபாரம் எப்போ அந்த வியாபாரம் போட்டு வச்சா குடிக்காரன் வருவான், என்ன சண்டை போகிறதுன்னு வீம்புக்குன்னா வருவான், ரோட்டில் கடை வச்சு பொழைக்கிறன்னு கேவலமாக பேசுவாங்க. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றணுமே, குடும்பம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வியாபாரத்தில் உக்காந்துட்ருக்கோம். எல்லாத்தையும் தினம் தினமும் ஒரு ஒரு நாளும் ஒரு யுகமாக போயிட்டுருக்கு எங்கள் காலம். ரோட்டில் பிளாட்ஃபார்த்தில் இந்த கவர்மெண்ட்டு இந்த பிளாட்ஃபார்த்தில் கடை வச்சுக்கணும். தயவு செய்து எனக்கு மட்டும் இல்லை, தயவு செய்து நான் இந்த பேட்டிக்காக சொல்லலை. பொம்பளைங்க புருஷன் சரியில்லாமல், புருஷன் இல்லாமல் குழந்தைங்களும் சரியில்லாமல் அன்னாட காட்சிங்க அந்த வாழ்க்கையை கடத்துகிற அந்த வலியும் வேதனையும் என்னமாரி பொம்பளைங்களை கேட்டால் தான் அதுங்களோட ஆதங்க சொல்லுங்களேன். உண்மையிலே சொல்கிறேன், அந்த கவர்மெண்ட்டு இந்த சிஎம் ஸ்டாலினுக்கு ரொம்ப நான் கெஞ்சி கேட்டுக்கிறோம். என்ன மாதிரி என்னுக்காக எந்த இதுவும் செய்யாதுங்க. என்ன மாதிரி பொம்பளைங்க எவ்வளோ பேர், எவ்வளோ மனசில் கஷ்டத்தை வலியும் வேதனையும் இந்த பிளாட் பார்த்து ரோட்டில் கடை வச்சு அதால் எவ்வளோ வேதனைங்க அதுங்க அனுபவிச்சு ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கு. தெரியுமா, ஏன்னா தான் பிள்ளைங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அதுலேயும் சம்பாரித்து படிக்க வைக்கிறாங்க, அதுங்களுக்கு நல்ல நிலைமை கொண்டு வராங்க, இத்தனைக்கும் அதுங்க வாடகை வீட்டில் தான் இருக்குது. அதுக்கு இந்த கவர்மெண்ட்டு ஐயா முக ஸ்டாலின் ஐயா அவர் பார்வைக்கு போச்சுன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு செய்யுங்க, எனக்கு மட்டும் செய்யுங்க. நான் ஐயா அதுங்க பிளாட் பார்த்துல ரோட்டில் இருக்கிற கடை வியாபாரிகளுக்கெல்லாம் முதல்ல ஹெல்ப் பண்ணுங்க. கொஞ்சம் இந்த மக்களால் அவங்க துன்புறுத்தப்படுறாங்க, இந்த குடிக்கார பசங்களால் அவங்கள ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. ரோட்டில் கடை வச்சுருங்க, அவங்களுக்கு முதல்ல உதவி செய்யுங்க. இந்த தொழிலாளர் தினத்தில் நான் அவங்கள அது மட்டும் நான் கேட்டுக்கிறேன். சரி அக்கா, இப்போ இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் வாங்குறீங்க, சில நேரத்தில் அழுகிடும், கெட்டு போயிடும். அது விற்றா தான்ப்பா 10 ரூபா. அதை இன்றைக்கி பொழுதுக்கு உக்காந்து அதை கட்டி வியாபாரம் ஆச்சுன்னா தான் 10 ரூபா. மறுநாள் காலையில் ஓடினா தான், இல்லைன்னா குப்பைக்கு தான் போகணும். போட்ட முதலும் கிடைக்காது, 10 ரூபா அதுலேருந்து எடுக்க முடியாது. வா கிடைச்சா தான், விற்று எடுத்தால் தான் 10 ரூபா, இல்லைன்னா அதுவும் கிடையாது. இன்றைக்கி சம்பாரிச்சிக்கலாம், நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம், இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரேஷன் அரிசி போகிறதுல அதை வாங்கி சாப்பிட்டுக்கணும், காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதுமாரி அந்த பிளாட்ஃபார்த்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஐயா முக ஸ்டாலின் இந்த அரசாங்கம் நல்லதை செய்யணும், நல்லது செஞ்சு இந்த தொழிலாளர் தினத்தை எல்லாருக்கும் பார்த்து எல்லா பார்வைக்கும் பட்டு இந்த மக்கள் இந்த பொம்பளைங்களுக்கெல்லாம் நல்லது செய்யுங்க.